ஆறு பொலி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி ஒன்று. பொலி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது? விடை இ 90 டிகிரி. கேள்வி இரண்டு. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது? விடை அ குழியாடி. கேள்வி மூன்று. பெரிதானா மாய பிம்பங்களை உருவாக்குவது? விடை அ குழியாடி. கேள்வி நான்கு. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது? விடை ஆ குவியாடி. கேள்வி ஐந்து. முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது? விடை ஆ விலகலடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. கேள்வி ஆறு. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது? விடை அ வெற்றிடத்தில். இரண்டு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி ஒன்று. அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது குத்துக்கோட்டை செல்கிறது? விடை குத்துக்கோட்டை. கேள்வி இரண்டு. நோக்கி விலகிச் தெரு விளக்குகளில் ஸ்ட்ரீட் லைட் பயன்படும் ஆடி? விடை குழியாடி. கேள்வி மூன்று. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது? விடை படு. கேள்வி நான்கு. 5 சென்டிமீட்டர். குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் சமன்? விடை 10 சென்டிமீட்டர். கேள்வி ஐந்து. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள்? விடை குழி. மூன்று. சரியா தவறா? தவறெனில் திருத்துக. கேள்வி ஒன்று. ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது? விடை தவறு. ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் திசைவேகத்தை பொறுத்தது. கேள்வி இரண்டு. ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை? விடை தவறு. ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடையும். கேள்வி மூன்று. குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும்? விடை சரி. கேள்வி நான்கு. குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாய பிம்பம் உருவாகும்? விடை தவறு. குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது தலைகீழான மேபிம்பம் உருவாகும். கேள்வி ஐந்து. வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பே? விடை சரி. நான்கு. பொருத்துக. ஐந்து. கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி ஒன்று. கூற்று மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவி ஆடி மற்றும் குழி ஆடியை விட சமதள ஆடியை பயன்படுத்தப்படுகிறது. காரணம் ஒரு குவி ஆடியானது சமதள ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது. விடை இ கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. கேள்வி இரண்டு. கூற்று படுகத்திற் கோலக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. காரணம் படுகோணம் ஆய் சமன் எதிரொலிப்பு கோணம் ஆர் சமன் 0 டிகிரி. விடை அ கூற்றும் காரணமும் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆறு. மிகச் சுருக்கமாக விடையளி. கேள்வி ஒன்று. குறியீட்டு மரபுகளின் அடிப்படையில் எந்த ஆடி மற்றும் எந்த லென்ஸ் எதிர்குறி குவியத் தொலைவு கொண்டது? விடை ஒன்று குழி ஆடி, இரண்டு குழி லென்ஸ். கேள்வி இரண்டு. நேரான பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மற்றும் அதே அளவுள்ள தலைகீழான பிம்பம் இவற்றை தரக்கூடிய ஆடி எது எவை? விடை குழி ஆடி. கேள்வி மூன்று. குழியாடி ஒன்றின் குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும்? விடை பிம்பம் ஈரிலா தொலைவில் கிடைக்கும். கேள்வி நான்கு. ஓர் ஊடகத்திலிருந்து மற்றோர் ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளிவிலகல் ஏற்பட்டுகிறது? விடை ஒன்று மாறுபட்ட அடர்த்தி உள்ள ஊடகம், இரண்டு ஒளியின் திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம். கேள்வி ஐந்து. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? விடை வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் முற்றுப்புள்ளி. கேள்வி ஆறு. பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியையே பயன்படுத்துகின்றனர், ஏன்? விடை நேரான பெரிதாகக்கப்பட்ட பல்லின் பிம்பம் கிடைக்கிறது. ஏழு சுருக்கமாக விடையளி. அப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குழியாடியில் பொருளின் பிம்பம் எவ்வாறு கிடைக்க பெறுகிறது என வரைந்து காட்டுக. விடை
அப்பிம்பத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும்? விடை: பொருளை விட பெரிய தலைகீழான மெய்பிம்பம். கேள்வி இரண்டு: பின்வருவனவற்றுள் குவியாடி எது, குழியாடி எது என தெரிவு செய்து அதனை அட்டவணைப்படுத்துக. பின்னோக்கு ஆடி, பல் மருத்துவர் ஆடி, கை மின்விளக்கு ஆடி, பல் பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி, ஒப்பனை ஆடி. விட கேள்வி மூன்று: கோலக ஆடியின் மீது பட்டு அதே திசையில் எதிரொலிக்கப்படும் படுகதிரின் திசை எது, ஏன் என்று காரணம் கூறுக. விடை: ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பிச் செல்லும். முற்றுப்புள்ளி. கேள்வி நான்கு: உருப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் சமன்பாட்டை எழுதுக. மெய் பிம்பம் மற்றும் மாய பிம்பம் ஆகியவற்றிற்கான குறியீட்டு என்ன? விடை: வரையறை. பிம்பத்தின் அளவிற்கும் எச் பொருளின் அளவிற்கும் எச் இடையேயான தகவு ஆகும். சமன்பாடு கேள்வி ஐந்து: கோலக ஆழச் சமன்பாட்டை எழுதுக, அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்குக. விடை: எஃப் கோலக ஆடியின் குவிய தொலைவு, யூ பொருளின் தொலைவு, வி பிம்பத்தின் தொலைவு. எட்டு: விரிவாக விடையளி. கேள்வி ஒன்று: அ கதிர்படங்கள் மூலம் ஒரு குழியாடி பின்வரும் நிலைகளில் எவ்வாறு பிம்பத்தை உருவாக்குகிறது என வரைந்து காட்டுக. ஒன்று சி இல், இரண்டு சி கும் எஃப் கும் இடையில், மூன்று எஃப் கும் பி கும் இடையில். அ மேற்கண்ட ஒவ்வொரு நிலைகளிலும் பிம்பத்தின் நிலை, இடம், தன்மை ஆகியவற்றை படத்தில் குறிப்பிடுக. கேள்வி இரண்டு: பின்வரும் நிகழ்வுகளில் ஒளியானது விலகல் அடையும் விதத்தை படங்கள் வரைந்து விளக்குக. அ அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு, அ அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு, இ இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக. விடை: அ அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தினுள் ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடைகிறது. ஆ அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது குத்துக்கோட்டை விட்டு விலகிச் செல்கிறது. இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக ஒளிக்கதிர் செல்லும் போது பரப்பிற்கு குத்தாக்கப்படும் ஒளிக்கதிர் விலகல் அடைவதில்லை. ஒன்பது கணக்குகள். கேள்வி ஒன்று: குழியாடியின் முன் 7 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்படும் போது அதன் ஒன்றின் மும்மடங்கு உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் கிடைக்கிறது எனில் பிம்பம் எவ்விடத்தில் கிடைக்கும்? விடை: கேள்வி இரண்டு: காற்றிலிருந்து 1.5 ஒளிவிலகல் எண் கொண்ட கண்ணாடி பாலத்திற்கு ஒளி செல்கிறது, கண்ணாடியில் ஒளியின் வேகம் என்ன? விடை: கேள்வி மூன்று: நீரில் ஒளியின் வேகம் 2.25x100 மீ/வி, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மீ/வி எனில் நீரின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. விடை: 1.33. விடை பத்து. உயர் சிந்தனை வினாக்கள்.
கேள்வி ஒன்று. ஒளிக்கதிரானது தண்ணீரிலிருந்து காற்றை நோக்கிச் செல்கிறது. அதன் பாதையில் ஏற்படும் மாறுபாட்டை குறிக்கும் கதிர்படம் வரைக. விடை. கேள்வி இரண்டு. ஓர் ஒளிக்கதிர் காற்றிலிருந்து கண்ணாடிக்குள் நுழையும் போது ஏற்படும் விலகு கோணத்தின் மதிப்பானது படுகோணத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா? விடை. ஒளிக்கதிர் காற்றிலிருந்து கண்ணாடிக்குள் நுழையும் போது ஏற்படும் விலகு கோணத்தின் மதிப்பு படுகோணத்தின் மதிப்பை விட குறைவாக இருக்கும். காரணம், விலகு கதிர் அடர்மிகு ஊடகத்தில் குத்துக்கோட்டை நோக்கி விலகிச் செல்லும். கேள்வி மூன்று. வைரத்தின் ஒளிவிலகல் எண்ணின் மதிப்பு 2.41 எனில் அந்த வைரத்தின் வழியாக ஒளி செல்லும் போது அதன் வேகம் என்னவாக இருக்கும்? விடை.